தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதா டிவி பொறுப்பு அருட்பணியாளர்கள் மற்றும் மாதா டிவி பக்தர்கள் அனைவரையும் முழங்குமோடு புனித மரியன்னை பசிலிக்கா சார்பில் புனித மரியன்னை நிதி லிமிடெட் வங்கி வாரியம் பங்கு அலுவலக பணியாளர்கள் மற்றும் வழிபாட்டு குழு உறுப்பினர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். தாவீதின் வழிமரபில் தோன்றி நம் அனைவருக்கும் மீட்பை வழங்க இறை மகனாக உருவெடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இந்த திருவருகை காலத்தில் தலைமுறைகளை தாங்கும் கடவுள் என்ற மைய சிந்தனையுடன் இத்திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். நமது குடும்பங்கள் திரு குடும்பங்களாக திருச்சபையின் தூண்களாக விளங்கவும் தொடக்க திருச்சபையின் வழித்தோந்தல்களாக எல்லோரும் இணைந்து வாழவும் இத்திருப்பலியில் பக்தியுடன் வேண்டுவோம். இறை அருள் பெறுவோம். இறை இயேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சி இறை மக்களை, இன்றைய இந்த காலை திருப்பலி வழியாக ஆண்டவருடைய ஆசீருக்காக மன்றாடுவோம். நம் ஒவ்வொரு இல்லங்களிலும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் தங்கிடவும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் ஆண்டவருடைய ஆற்றலை நாம் கண்டுணர்ந்து ஆண்டவர் விரும்பும் தூய வாழ்வு வாழ இப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே, என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பி நீரே, எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண் நோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அதிகாரம் 49:1-2 மற்றும் 8-10 வசனங்கள். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியதாவது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன், கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர், உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும், உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கான் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் வழிமரபினை கொற்றம் அறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கும் அதை நீதி தீர்ப்பை வழங்கும்
ஆற்றலை அழியும் அரசமைந்தனிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் விளங்குவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் விளங்குவதாக அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற பிழைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேர் பெற்றவர் என வாழ்த்துவாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் விளங்குவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் விளங்குவதாக Alleluia, 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 Alleluia. உன்னதரி ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 1:1-17 வரையுள்ள இறை வார்த்தைகள். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோன் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன்,
நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாவின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாவின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் ஏசேக்கியா, ஏசேக்கியாவின் மகன் மனேசா, மனாசாவின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவன் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசார், எலையாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் அபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரரே, சகோதரிகளையும், மரியன்னையின் பக்தர்களையும், தலைமுறையினரை தாங்கும் இறைவன் தலைமுறையினரை உருவாக்கும் இறைவன் வரலாற்றை படைக்கும் கலைஞன் இறைவன் இறைவன் மோசேக்கு தோன்றி என்னுடைய மக்கள் அவதியுறுகிறார்கள், அவர்களுடைய கூக்குரல் என்னை வந்து எட்டியது, அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், நீதான் போக வேண்டும் என்று அழைத்தபோது, சரி நான் போகிறேன், ஆனால் உன்னை அனுப்பியது யார் என்று கேட்பார்களே, நான் என்ன சொல்வேன், என்ன பெயர் சொல்வேன் என்று மோசே கேட்கிறார். அப்போது இறைவன் கூறுகிறார், என்னுடைய பெயர் இருப்பவர் நாமே, யாவே இருப்பவர் நாமே என்று சொன்னதோடு நிற்காமல், நான் தான் அபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். தலைமுறைகளின் கடவுள் நானே, இருப்பவர் நான், என்றும் இருப்பவர்
நான் இருப்பவர் ஆபிரகாம், பிறந்தார் இறந்தார் நான் இருப்பவர். ஈசாக்கு பிறந்தார், வாழ்ந்தார், மறைந்தார், நான் இருப்பவர். யாக்கோபு, அவருடைய மகன்கள் பெஞ்சமின், யூதாம், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள், இருப்பவர் நானே. தலைமுறை தலைமுறையாக வருகிறது போகிறது, இருப்பவர் நானே. அந்த தலைமுறைகளுக்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது அந்த யாவேதான். முத்துமணி மாலை ஒன்று கலைஞராக யாவை உருவாக்குகிறார். ஒரு முத்து ஆபிரகாம், இன்னொரு முத்து ஈசாக், இன்னொரு முத்து யாக்கோபு. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு முத்தாக ஒரு மாலையாக கலைஞராக வரலாற்று கலைஞராக யாவை படைத்து கொண்டே இருக்கிறார். தலைமுறைகளின் தலைவர், தலைமுறைகளை உருவாக்குகின்ற கலைஞர், வரலாற்றை உருவாக்குகின்ற தலைவர் கலைஞர் அந்த யாவே என்பவர். வரலாற்றிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. முதல் 14 தலைமுறையினர், இரண்டாவது 14 தலைமுறையினர், மூன்றாவது 14 தலைமுறையினர், அத்தனை பேரும் முத்துக்கள்தான், மணிகள்தான், மாலையாக கோர்க்கப்பட்டவர்கள்தான். ஒவ்வொன்றும் அழகாக பளபளப்பாக இருந்த மாலைகள்தான், மாலை முத்துக்கள்தான் என்று நாம் எண்ண வேண்டும். அதை உருவாக்கிய கலைஞர் யாவே. கடைசியாக ஒரு முத்து, பெத்லகேமில் பிறந்த ஒரு முத்து, அது குழந்தை இயேசு. அதை முத்து என்று சொல்வோமாம், மாணிக்கம் என்று சொல்வோமாம், மரகதம் என்று சொல்வோமாம், தங்கம் என்று சொல்வோமாம், அதையெல்லாம் போதாது, அதையெல்லாம் சரியாகாது. சொல்ல வேண்டுமென்றால் அந்த முத்துமணி மாலையிலே பளிச்சிடுகின்ற விண்மீனையே ஒரு மாலையாக கோர்க்கின்ற அந்த யாவையை நாம் பார்க்கின்றோம். விண்மீன் மின்னிக்கொண்டு இருக்கின்றது, அதுதான் ஆண்டவர் இயேசு. விண்மீன் என்று சொல்லுவோமா? இல்லை, சூரியன் என்று சொல்ல வேண்டும், உலகுக்கு ஒளி என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு தூரம் பிரகாசமாக அந்த அந்த மணி ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு நன்றாக தெரியும், பல மணிகளின் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு ஆபரணத்தை நாம் வைக்கின்ற போது, அது விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய போது அதைத்தான் நம்முடைய நெஞ்சிலையும் போடுவோம். அதற்கு பெயர் உங்களுக்கு தெரியும், அதை எப்படி அழைப்பது என்று உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு அந்த முத்துமணி மாலையிலே முத்தாய்ப்பாக கிரீடமாக ஒளி வீசுகின்ற ஒன்றாக அந்த வரலாற்றின் பாதையிலேயும் அவர் விளங்குகின்றார். தலைமுறையிலேயும் ஒவ்வொருத்தராக அவர்கள் வரக்கூடிய நேரத்திலேயும் ஆண்டவர் இயேசு அங்கே அந்த தலைமுறையின் இறுதியாக முத்தாய்ப்பாக முக்கியமானவராக அவர் காட்சி அளிக்கின்றார். தலைமுறை அதோடு முடிந்துவிடவில்லை. தலைமுறை அதுவரை உறவின் வழியாக வந்த தலைமுறை,
ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமுறையை உருவாகிறது, புதிய வரலாறு உருவாகின்றது. தலைமுறை தலைமுறையாக திரும்பவும் ஒரு வரலாறு உருவாகுகின்றது. அவர்கள் உறவினால் பிறந்தவர்கள் அல்ல, அருளினால் ஆவியானவரால் பிறந்தவர்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த நாள் வரை உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். நமக்கு நன்றாக தெரியும், 12 திருத்தூதர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்த அந்த மறை சாட்சிகள், அத்தனை பேரும் மணிமணியாக முத்து முத்தாக மாணிக்கம் மாணிக்கமாக பிரகாசித்தவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் உருவாக்கிய அந்த தலைமுறையிலேயும் அவர்கள் வந்தவர்கள். புதிய வரலாறு ஆரம்பித்து இருக்கிறது, புதிய தலைமுறை ஆரம்பித்து இருக்கின்றது. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் தூய அகஸ்தீன் என்று சொல்லலாம், தூய அம்ப்ரோஸ் என்று சொல்லலாம், பிரான்சிஸ் அசிசியார் என்று சொல்லலாம், இன்னாசியார் என்று சொல்லலாம், தூய சவேரியார் என்று சொல்லலாம். அப்படி அந்த புதிய மாலையிலேயும் மணி மாலையிலேயும் புதிய புதிய முத்துக்கள், புதிய புதிய தலைமுறையினர் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய காலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் 2 வத்திக்கான் சங்கத்தை உருவாக்கிய அந்த திருத்தந்தை, புனித திருத்தந்தை 23 தானி நாம் சொல்லலாம். தன்னுடைய மக்களுக்காக உயிரையே இரத்தத்தையே சிந்தி திருப்பலி பீடத்திலேயும் உயிரை கொடுத்து பேராயர், புனித பேராயர் ஆஸ்கர் ரொமேரோவை சொல்லலாம். இந்த காலத்திலே நம்முடைய மத்தியிலே முத்துமணி மாலையிலே ஒரு அழகிய ஒரு ஆபரணமாக விளங்குகின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸை சொல்லலாம். கேள்வி என்னவென்றால், நாம் இந்த முத்துமணி மாலையிலே நாம் எங்கே இருக்கின்றோம், எவ்வளவு தூரம் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றோம், இந்த தலைமுறையிலே நாம் பங்கு வகிக்கின்றோமா இடம் வகிக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. அன்னை மரியாள் பாடினார், தலைமுறை தலைமுறையாக என்னை பேருடையாள் என்று போற்றுவார்கள், தலைமுறை தலைமுறையாக என்னை போற்றுவார்கள் என்று சொன்னார். உண்மைதான், இந்த நாள் வரை இந்த தலைமுறை வரை அவரை போற்றி கொண்டே நாம் இருக்கின்றோம். கேள்வி, உன்னை உங்களை தலைமுறையினர் போற்றுவார்களா வாழ்த்துவார்களா? அருமையான முத்து, அருமையான மணி, ஆண்டவர் இயேசு தொடுத்த அந்த முத்துமணி மாலையிலே அருமையான முத்து என்று போற்றுவார்களா என்பதுதான் கேள்வி. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய கடமைகளை நாம் சரியாக செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தங்க மணியாக இருக்கிறோமா அல்லது தகரமாக இருக்கின்றோமா, மரகதமாக இருக்கிறோமா அல்லது மண்கட்டியாக இருக்கிறோமா என்பது நம்முடைய வாழ்க்கை பொறுத்தது. அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு மாலையாக தொடுப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவோம். தலைமுறையினரை உருவாக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். தலைமுறையினரை உருவாக்குகின்ற இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் தலைமுறையினர் போற்றப்படக்கூடிய
விதத்திலேயே இருக்கிறார்களா அல்லது தூத்தக்கூடிய விதத்திலேயே இருக்கிறார்களா? வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று போற்றக்கூடிய விதத்திலே இருக்கிறார்களாம், அல்லது வாழ்க்கையையே குடும்பத்தையே திரு அவையையே குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தூத்தக்கூடிய விதத்திலே நம்மவர்கள் இருக்கிறார்களாம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நம்மை நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் போற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நம்மை போற்ற வேண்டும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நம்மை போற்ற வேண்டும். அதற்குரிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை நல்ல பண்புகளோடு நல்ல மதிப்பீடுகளோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்விலே சமுதாயத்திலே திருச்சபையிலேயும் தலைமுறையினர் உருவாகின்றார்கள். பங்கிலேயும் அது உறவினால் வரக்கூடிய தலைமுறையினர் அல்ல, மாறாக அருளினாலும் தூய ஆவியாராலும் வரக்கூடியவர்கள். அருள் பண்ண விக்டர் இருக்கக்கூடிய நேரத்திலே இருந்த தலைமுறையினர் வேறு, இன்று இருக்கக்கூடிய தலைமுறையினர் வேறு. தலைமுறை தாண்டி தாண்டி நாம் வந்திருக்கின்றோம். இந்த திருஅவையிலேயும் இவர்கள் அருமையாக பணியாற்றினார்கள் என்று போற்றக்கூடிய விதத்திலேயும் நம்முடைய பணி அமைந்திருக்கின்றதா? பங்கிலேயும் அன்பியத்திலேயும் பக்த சபைகளிலேயும் அமைந்து இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பங்கை எவ்வாறு அலங்கரித்திருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய வரலாறு, பழைய வரலாறு புதிய வரலாறு இன்னும் புதிய வரலாறை உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தில் அது ஒரு முத்துமணி மாலை, அதை யாவே தொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாங்கள் ஜொலிக்கின்ற முத்துக்களாக அந்த மாலையிலே விளங்குவோம் என்று உறுதிப்பாடு எடுத்து அதற்காக நாம் ஜெபிப்போம், இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கின்றார். நமது வாழ்வில் ஒவ்வொரு தேவைகளிலும் அவர் நம்மை சந்திக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். திரு அவையின் தலைவரே எம் இறைவா, உலக திருச்சபையை பேணி காத்து வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் கடமையை செவ்வனே செய்ய வேண்டிய நல்ல உடல் உள நலன்களை அருளி பேணி பாதுகாத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று மொழிந்த அன்பு இறைவா, உலக நாடுகளிடையே அமைதி நிலவ, குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா நாடுகளிடையே அமைதி நிலவி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை தெய்வமே எம் இறைவா, எமது தூய மரியன்னை பசிலிக்காவின் வளர்ச்சி பணிக்காக நாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் நல்ல முறையில் நடைபெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் மருத்துவரே என் இறைவா, உடல் உள்ள நோயினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி தவிக்கின்ற மக்களுக்கு நீர்தாமே நல்ல சுகத்தை வழங்கி நிம்மதியான வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறைவிடமே என் இறைவா, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்போருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் வழங்கி
அனைவரின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் மௌனமாக ஜெபிப்போம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த காலை பொழுதில் உம்மை நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய வாழ்வில் நீர் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மை தினங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஆசீர்வதித்தருள்வீராக. இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய ஆற்றலும் அருளும் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் இன்று மேற்கொள்ளுகின்ற பயணங்களில் பாதுகாப்பை தாரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தந்தருள்வீராக. உழைக்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆற்றலால் நிரப்பி வாழ்வில் முன்னேற்றத்தை காண செய்தருள்வீராக. தடைகளை தாண்டி செல்ல ஆற்றல் தாரும். தீமையின் ஆதிக்கங்களை எங்கள் வாழ்விலிருந்து அகற்றும். உம்முடைய ஆசீர்வாதம் அருளும் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கேட்கின்றோம். ஆமென். மிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலே திருப்பதியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னைத்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்கிழிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி
முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்தருக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது உயிர்ப்பிணையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரறுப்பணி ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுபெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புத மரியா, அவருடைய கணவரான புத யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயம் ஆகியோரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தொகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பேரோக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அஞ்சாழ உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை படைத்து பராமரித்து அன்பு செய்து எந்நாளும் நம்மை ஆசீர்வதிப்பவர் இவரே. இவரின் அன்பு விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணகக் கொடைகளால் நிறைவற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் தூய ஆவியாரால் தூண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டெறியும் விளக்குகளாக ஒளிகிற நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறன்பிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு பிரியமான மாதா தொலைக்காட்சி அருள் பணியாளர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக இறை ஆசிரியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மக்கள் எல்லாருக்கும் இத்திருவருகை காலத்தில் அன்னையின் பரிந்துரையில் முழகுமூடு புனித மரியன்னை பசிலிக்கா மக்கள் அனைவர் சார்பாகவும் சிறப்பான நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவருகை காலம் நம் எல்லாருடைய வாழ்விலும் நம்பிக்கை தரக்கூடிய மகிழ்ச்சியின் காலம் என்பதை நாம் உணர்வோம். நமது மகிழ்ச்சி பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய மகிழ்ச்சி என்பதையும், கடவுள் தன்னுடைய இறைச்சாயலை நம்மோடு பகிர்ந்தார் என்பதன் மாட்சியை உணர்வோம். வாழ்க்கை ஒருமுறை
வாழ்த்தட்டும் தலைமுறை. என் அன்பு வாழ்த்தோடு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களையும், புனித மரியன்னை பசலிக்கா முழகமோடு சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். காட் பிளஸ் யூ ஆல். நான் மறக்கின்றேன்.